வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்கும் கதிசக்தி திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. குடியரசு துணைத் தலைவரின் அருணாச்சல பிரதேச பயணத்திற்கு சீனாவின் எதிர்ப்பை வலுவாக நிராகரித்தது இந்தியா. நாட்டில் உள்ள அனல்மின் நிலையங்களுக்கு 20 லட்சம் டன் நிலக்கரி விநியோகம் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மத்திய அரசின் பாரத் மாலா திட்ட அமலாக்கத்திற்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது மப்பேடு பல்முனைய இணைப்பு திட்டம். விரிவான செய்திகள். பிரதமரின் கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பிரதமரின் கதிசக்தி திட்டம் ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வழிவகை செய்யும் என தெரிவித்தார். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் எத்தகைய இலக்கையும் நாம் அடைய முடியும் என கூறினார். தேச விகாஸ் கே லியே யே பஹுத் ஜரூரி ஹை கி சர்க்கார் கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சே ஜுடே சபி விபாக் ஏக் தூஸ்ரே கே சாத் பைட்டே एक दूसरे की कलेक्टिव पावर का इस्तेमाल करें. बीते वर्षों में इसी अप्रोच ने भारत को अभूतपूर्व गति भी दी है. पिछले 70 वर्षों की तुलना में आज भारत पहले से कहीं ज्यादा स्पीड और स्केल पर काम कर रहा है. மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கத்திற்கான ஒருங்கிணைந்த தடையற்ற இணைப்பை இந்த தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் வழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்தி போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றவும் கதிசக்தி திட்டம் உதவும் என்று அவர் கூறினார். ஹம்னே நா சிர்ப் பரியோஜனாவோ கோ தய சமய சீமா மே பூரா கர்னே கா வர்க் கல்ச்சர் விக்சித் கியா பல்கி आज समय से पहले प्रोजेक्ट पूरे करने का प्रयास हो रहा है. अगर आज भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए ज्यादा से ज्यादा इन्वेस्टमेंट करने के लिए प्रतिबद्ध है तो वही आज का भारत हर वो कदम भी उठा रहा है जिससे प्रोजेक्ट में देरी ना हो. முன்னதாக பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 முதல் 5 அரங்கங்களை உள்ளடக்கிய கண்காட்சி வளாகத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி, அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளையும் நாளை மறுநாளும் ஜம்மு காஷ்மீரில் லடாக் பகுதியில் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். நாளை லே பகுதிக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் சிந்துபடித்துறையில் சிந்து தர்ஷன் பூஜை செய்யவிருக்கிறார். நாளை மாலை உத்தம்பூரில் ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுவார். நாளை மறுநாள் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் அவர் மரியாதை செலுத்தவுள்ளார். பின்னர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடுவார்.
குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கை முறையை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் வகிக்கும் பங்கின் முக்கியத்துவத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், இந்திய கலாச்சாரம் எப்போதும் ஆசிரியர்களுக்கு மரியாதையையும் பக்தியையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். தங்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உதவும் ஆசிரியர்களை எப்போதும் நினைவில் வைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவரின் ஆசிரியர் போலூரி ஹனுமத் ஜானகிராம சர்மாவின் நினைவாக நிறுவப்பட்டுள்ள விருதினை தெலுங்கு இலக்கிய துறையில் சிறப்பாக பணியாற்றிய கோவல சுப்பரச்சன்னாரியாவுக்கு அவர் வழங்கினார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கொண்ட பயணத்திற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்ததை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்த மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்திய தலைவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களைப் போலவே தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்கிறார்கள் என்று கூறிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஹரிந்தம் பக்ஷி, அருணாச்சல பிரதேசத்தில் குடியரசு துணைத் தலைவரின் பயணத்திற்கு சீனா ஆட்சேபம் தெரிவிப்பது முறையற்றது என்றார். எனவே இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாடுகளை முழுமையாக பின்பற்றி லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண சீனா முன்வர வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய ஆசியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று தமது பயணத்தின் நிறைவாக அர்மேனியாவின் எரேவானில் பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அராரத் மிர்சோயாவுடன் அவர் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டம் குறித்து அவர்கள் விவாதித்தனர். வர்த்தகம், கல்வி, கலாச்சார பரிவர்த்தனைகள் ஆகியவற்றை விரிவுபடுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர். சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து பாதை உள்ளிட்ட போக்குவரத்து தொடர்பை வலுப்படுத்துவதில் இருதரப்பிலும் உள்ள ஆர்வத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக அர்மேனியா நாடாளுமன்ற தலைவர் ஆலன் சிமோனியானை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். பல்வேறு நிலைகளில் மக்களோடு மக்கள் நெருங்கிய தொடர்பை கொண்டு வருவதில் ஒத்துழைப்பு பற்றியும் அவர்கள் பேசினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி விநியோகம் அதிகரித்திருப்பது குறித்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்திய நிலக்கரி நிறுவனம் உட்பட அனைத்து இடங்களிலிருந்தும் 20 லட்சம் டன்னுக்கும் அதிகமான நிலக்கரி அனுப்பப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அனல்மின் நிலையங்களில் போதுமான நிலக்கரி இருப்பினை உறுதி செய்ய இதன் விநியோகம் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விழா காலங்களிலும் பிற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் காதியில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணியுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கு முன் உதாரணமாக லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாமாக காதி ஆடைகளை வாங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காதி ஆடைகள் பயன்பாடு என்பது நமது வேர்களுடன் நம்மை இணைப்பது மட்டுமன்றி இதனை நம்பியுள்ள ஏழைகளுக்கு வருவாய் கிடைக்கவும் உதவி செய்கிறது என்றார். காதி பொருட்களை வாங்குவதன் மூலம் வாங்கியவருக்கு மகிழ்ச்சியும் உற்பத்தி செய்தவருக்கு வருவாயும் கிடைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் லக்னோவில் உள்ள தூர்தர்ஷன் நிலையத்திற்கு சென்ற அவர் அந்த வளாகத்தில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார். நவராத்திரி துர்கா பூஜையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான துர்கா பூஜை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். தீய சக்திகளை ஒழித்து அறத்தை நிலைநாட்டியதன் அடையாளமாக திகழும் துர்கா தேவியின் வெற்றி தினமாக இந்த விழாவை கொண்டாடுவதாகவும், நவராத்திரி நாட்களில் 9 அவதாரங்களில் துர்கா தேவியை வழிபட்டு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த விழாவை கடைபிடிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் சமூகம், சமத்துவம், பெண்களுக்கு சம உரிமை அளித்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட உறுதியேற்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா அஷ்டமி நன்னாளில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் மகா துர்கை வழங்கட்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார்.
தீமையை அழித்து நன்மையை வெற்றி பெறுவதை இந்த நாள் உணர்த்துவதாக அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் துர்கா மகா அஷ்டமியையொட்டி மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும் நவராத்திரியின் இந்த புனித நாளில் மகா காளியை வழிபடுவோம் என்றும் மகா துர்கையின் ஆசீர்வாதத்தால் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்லறிவு திறன் மகிழ்ச்சி மற்றும் அனைத்து வளங்களும் நம் அனைவரின் வாழ்விலும் கிடைத்திட நாம் வணங்கும் இறை சக்தி அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார். பழங்குடி மக்களின் 177 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு முயற்சி செய்து வருகிறது. ஏற்கனவே 56 பொருட்கள் இந்த வகையை சந்தைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக மேலும் 177 பொருட்களுக்கு இந்த குறியீட்டை பெற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பழங்குடியினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடகிழக்கு பகுதியில் 88, உத்தராகண்டில் 14, ஜார்க்கண்ட் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 11, மகாராஷ்டிராவில் 10, மேற்குவங்கத்தில் 9, குஜராத் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா 7, ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களில் தலா 4, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தலா 3 என மொத்தம் 177 பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் பெறப்படவுள்ளன. இந்த நடவடிக்கை உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் என்பதையும் சுயசார்பு இந்தியா என்பதையும் இணைப்பதாகும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பண்டிகை காலங்களின்போது மேற்கொள்ள வேண்டிய நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். மேலும் ஊரடங்கில் தளர்வுகள் வழங்குவது அல்லது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கலந்தாலோசித்தார். மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் இறையன்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சித் தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் இம்மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. 28 மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மாநில தேர்தல் ஆணைய இணையதள தகவலின்படி 153 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கான 114 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 8 இடங்களிலும், அஇஅதிமுக 1 இடத்திலும், மற்றவை 2 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான இடங்களில் 890 திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும்,
அஇஅதிமுக 193 இடங்களிலும் பிஜேபி 8 இடங்களிலும் காங்கிரஸ் 32 இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 3 இடத்திலும் தேமுதிக ஒரு இடத்திலும் மற்றவை 165 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிராம ஊராட்சி தலைவர் பதவி தேர்தலில் மொத்தமுள்ள 3007 பதவியிடங்களில் 137 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2680 பேர் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு மொத்தமுள்ள 23211 இடங்களில் 3221 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் மூலம் 14720 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு என்ற இடத்தில் நவீன பல்முனைய இணைப்பு திட்டம் 158 ஏக்கர் நிலப்பரப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு 1045 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்துள்ள கதிசக்தி என்னும் பன்முனைய இணைப்பு திட்டத்திற்கு உறுதியாக இந்த திட்டம் இருக்கும். சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சிக் கழகம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தவிருப்பதாக சென்னை துறைமுக பொறுப்புக் கழகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்தார். மத்திய அரசின் பாரத்மாலா பரியோஜனா திட்ட அமலாக்கத்திற்கு முதலாவதாக மப்பேடு திட்டம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு 50 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும். இந்த திட்டத்தின் மூலம் பொருட்கள் போக்குவரத்திற்கான நேரமும் செலவும் குறையும் என்று அவர் தெரிவித்தார். இது தவிர இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்று சுனில் பாலிவால் கூறினார். இந்த சென்ட்ரலைஸ்ட் போர்ட்டல்ல இந்த எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். இதேதான் இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி திட்டமோட பேசிக் டீடைல்ஸ். இதில் நம்ம நேத்திக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில். இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டரில் மப்பேடுவில் ஒரு மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் டெவலப் பண்ணுறோம். அடுத்து வருவது விரைவு செய்திகள். வடகிழக்கு பருவமழையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது பற்றி மாநில அரசின் முதன்மைச் செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான தீரஷ்குமார் தலைமையில் இன்று திருவண்ணாமலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இம்மாவட்டத்தில் 78 பாதுகாப்பு மையங்களும், 70 பள்ளிக்கூடங்களும், 3 சமுதாய கூடங்களும், 2 திருமண மண்டபங்களும் அவசர கால தேவைக்கு தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். இம்மாவட்டத்தின் 18 வட்டாரங்களிலும் துணை ஆட்சியர் நிலையில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஊராட்சி தேர்தல்களில் 14 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் திமுக கூட்டணி வென்றுள்ளது. 13 இடங்களை திமுகவும் 1 இடத்தை காங்கிரசும் கைப்பற்றியுள்ளது. இதேபோல் இம்மாவட்டத்தில் உள்ள 7 ஊராட்சி ஒன்றியங்களில் மொத்தம் 138 கவுன்சிலர் பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக 102 இடங்களிலும் அஇஅதிமுக 20 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சி 7 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், சுயேட்சை உள்ளிட்ட மற்றவர்கள் 7 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருநெல்வேலி மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் சிவஞானபுரத்தில் தூய்மை இந்தியா இயக்கம், கொரோனா வைரஸ் தடுப்பூசி முக்கியத்துவம், வேளாண்மை முன்னோடி திட்டங்கள், இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு பெருவிழா ஆகியவற்றை விவரிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி கள விளம்பர அலுவலர் ஜூனி ஜேக்கப், சேர்வைக்காரன் மடம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெபக்கனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவரும் கை கழுவும் தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த அணை முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாலும் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாலும் அணையின் பாதுகாப்பை கருதி வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த அணையிலிருந்து கலசப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணன் தண்ணீரை திறந்து வைத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் இன்று மாலை தடை செய்யப்பட்டுள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் என்று கூறப்படும் ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பயங்கரவாதிகளை தேடும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டபோது தெற்கு காஷ்மீரின் திரால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்றது.
தமிழகத்தில் இன்று 1280 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றில் இருந்து 1453 பேர் குணமடைந்துள்ளனர். 15,650 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 173 பேரும், கோவையில் 145 பேரும், செங்கல்பட்டில் 98 பேரும், ஈரோட்டில் 82 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய சுதந்திரத்தின் பயணம் என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக பூலாபாய் தேசாய் அவர்களின் தியாக வரலாற்று தொகுப்பினை காண்போம். இன்றைய சுதந்திர போராட்ட இயக்க அத்தியாயத்தில் விடுதலை போராட்ட வீரரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான பூலாபாய் தேசாய் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்றோம். இரண்டாம் உலக போரில் பணியாற்றிய 3 இந்திய ராணுவ வீரர்கள் துரோகம் இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் வீரர்கள் சார்பாக வழக்காடியமைக்கு அவர் நினைவு கூறப்படுகிறார். 1877 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 நாள் பிறந்த அவர் அனிபெசன்ட் அவர்களின் இந்திய தன்னாட்சி இயக்கத்தின் வழியே தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார். தொடக்கத்தில் இந்திய விவகாரங்களில் பிரிட்டிஷாரின் தலையீடுகள் குறித்து ஆதரவான பார்வை கொண்டிருந்த அவர் முற்றிலும் ஐரோப்பியர்களை மட்டும் கொண்ட சைமன் குழு உருவாக்கப்பட்ட போது அதனை எதிர்த்தார். 1928 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பர்தோலி சத்தியாகிரக போராட்டம் தொடர்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரணை நடத்திய போது தேசாய் குஜராத் விவசாயிகள் சார்பாக வாதாடினார். அவருடைய வலிமையான வாதத்திறமையானது போராட்டம் இறுதியில் வெற்றியடைய வழிகோலியது. பூலாபாய் தேசாய் 1930 முறைப்படி காங்கிரஸில் இணைந்தார். பிறகு சுதேசி சபை ஒன்றை நிறுவி 80 ஜவுளி ஆலைகளை அதில் இணைய சம்மதிக்க வைத்தார். அந்நிய பொருட்களை புறக்கணிக்க செய்வதே அவரின் நோக்கமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அச்சபையை சட்டவிரோதமானது என்று அறிவித்தது. பூலாபாயையும் அவரது செயல்பாடுகளுக்காக 1932 கைது செய்தது. காங்கிரசின் செயற்குழு மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வலியுறுத்தலின் பேரில் குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் பூலாபாய் தேசாய். நவம்பர் 1934 மத்திய சட்டமன்றத்திற்கு குஜராத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவும் இந்திய ராணுவ வீரர்களும் இரண்டாம் உலக போரில் தன்னிச்சையாக இணைத்துக் கொள்ளப்பட்டதை எதிர்த்தார். 1940 நவம்பர் 19 நாளன்று அவையில் பேசிய அவர் போரானது இந்தியாவுக்கு ஆனதாக இல்லாதவரை இந்தியாவின் ஆதரவை பெற இயலாது என்று அறிவித்தார். மகாத்மா காந்தி தொடங்கிய சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு டிசம்பர் 10 நாளன்று இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஏரவடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 1941 ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல் ஆரோக்கியமின்மை காரணமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தன் மோசமான உடல்நிலையால் அவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொள்வதும் பாதிக்கப்பட்டது. 1942 இயக்கத்தில் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படாத வெகு சில தேசிய தலைவர்களுள் பூலாபாய் தேசாயும் ஒருவர். அந்த நேரத்தில் லியாகத் அலிகானிடம் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இருவருக்கும் ஒருங்கே ஏற்புடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன. ஐந்தில் 3 இந்திய ராணுவ அதிகாரிகள் ஷானவாஸ் கான், பிரேம்குமார் சாகல் மற்றும் குர்பக் சிங் தில்லான் ஆகியோர் மீது துரோக வழக்கு சுமத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் 17 வழக்கறிஞர்களை கொண்ட பிரதிவாத குழு ஒன்றை உருவாக்கியது. பூலாபாய் அக்குழுவிற்கு தலைமையேற்று வழிநடத்தினார். தன் நலிவுற்ற உடல்நிலையையும் மீறி குற்றம் சுமத்தப்பட்ட வீரர்கள் சார்பாக உணர்வு பூர்வமான வாதங்களை வைத்தார். ஆயினும் பிரிட்டிஷ் நீதிபதிகள் அந்த 3 அதிகாரிகளை குற்றவாளியாக்கி ஆயுள் தண்டனை வழங்கினர். பின்னர் இந்திய அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். மோசமான உடல்நிலையையும் மீறி பூலாபாய் விடுதலை போராட்டம் மற்றும் தேசிய கொள்கைகள் ஆகியவற்றில் தன் வாழ்நாள் வரை உறுதிப்பாட்டுடன் இருந்தார். தாய்நாட்டின் மீதான அவருடைய பக்திக்கும் அன்பிற்கும் நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். பிலிப்பைன்ஸில் கோம்பசு புயல் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. 9 பேரை காணவில்லை என்று பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதி மற்றும் பலாவானில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் அதிகபட்ச உயிரிழப்பு ஏற்பட்டதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் ஆபத்து குறைப்பு மற்றும் நிர்வாக கவுன்சில் தெரிவித்துள்ளது.
ஷார்ஜாவில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணிக்கு 136 ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்த அணியின் வீரர் ஷிகர் தவான் அதிகபட்சமாக 36 ரன் எடுத்தார். தற்போது களத்தில் உள்ள கொல்கத்தா அணி சற்று முன்வரை 92 ரன் எடுத்திருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் சென்னை அணியை எதிர்கொள்ளும். இறுதிப் போட்டி நாளை மறுநாள் துபாயில் நடைபெற உள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற லா நூசியா செஸ் ஓபன் போட்டித் தொடரில் இந்தியாவின் 19 வயது கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 9 சுற்றுகளை கொண்ட இந்த சுவிஸ் போட்டித் தொடரில் அவர் அசைக்க முடியாத வெற்றியை தொடர்ந்து ஈட்டியுள்ளார். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூரில் 8 சென்டிமீட்டரும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்கும் கதிசக்தி திட்டம் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திரமோடி. குடியரசு துணைத் தலைவரின் அருணாச்சல பிரதேச பயணத்திற்கு சீனாவின் எதிர்ப்பை வலுவாக நிராகரித்தது இந்தியா. நாட்டில் உள்ள அனல்மின் நிலையங்களுக்கு 20 லட்சம் டன் நிலக்கரி விநியோகம், மத்திய அமைச்சர் பிரலாத் ஜோஷி. பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மத்திய அரசின் பாரத் மாலா திட்ட அமலாக்கத்திற்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது மப்பீடு பல்முனைய இணைப்பு திட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.